गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। மைண்ட் நான் ஒன்று நினைக்கிறேன், அவர் ஒன்று நினைக்கிறார், அவர் ஒன்று நினைக்கிறார். இங்கே எவ்வளவு ஜனங்கள் இருக்காளோ அவ்வளவு விதமான எண்ணங்கள் இருக்கு வேர்ல்டு முழுக்க. அவங்களுடைய எண்ணங்கள் வேறு, ஆம்பிஷன்ஸ் வேறு, லைஃப் ஸ்டைல் வேறு. ஒய்? பிகாஸ் ஆஃப் வாசனாஸ். வாட் இஸ் மீன் பை வாசனா? நான் புதுசாக ஒரு தரம் ஒரு விஷயத்தை பழக்கின்றேனானால் அது சின்ன ஒரு கோடு போடுற மாதிரி அந்த வாசனை என்கிட்ட பதியறது. ரெண்டாவது தரம் அதே ஆக்டை பண்ணினேனானால் ரெண்டாவது தரம் அது மேலே கோடு போடுற மாதிரி, மூணாவது தரம் பண்ணினேனானால் அது மேலே இன்னொரு தரம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஒரே ஆக்ஷனை நான் ரிப்பீட் பண்ணும்போது அந்த கோடு மேலே கோடு மேலே கோடு மேலே அந்த கோடு ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி அந்த வாசனை எனக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிடுறது. அறிவு மனசு ரெண்டும் வரும்பொழுது பெரும்பாலும் மனசு தான் ஜெயிச்சுடும். ஒரு தினம் இந்த மனசுக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட், ஏதாவது ஒரு காட்சி, ஏதாவது ஒரு சப்தம், ஏதாவது ஒரு சுகந்தம், ஏதாவது ஒரு ருச்சி, ஏதாவது ஒரு ஸ்பர்ஷம் இதை காமிச்சு கொடுத்து அப்படின்னா பிடிச்சிக்கிறது. அது அதில் எது ரொம்ப அல்பமாக இருக்கோ தாமசமாக இருக்கோ அதை ரொம்ப முதல்ல பிடிச்சிக்கும். தூங்குறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும், விஷயங்களை தள்ளி போடுறதா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னுட்டா அந்த மனசுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னுட்டா, கிங்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வித்தவுட் கிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததான் இந்த மனசு என்னென்னா ராஜசத்தை பிடிச்சிக்கும். அடி ஒத்த பெருசாக ஏதாவது அடையணும் அப்படிங்கிறத பிடிச்சிக்கும். ஆனால் அந்த சாத்வீகத்தை இந்த மனசு பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிக்கும். அதோட நேச்சர் விட்டு கொடுத்துரு, மன்னிச்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு இனிமையாக பேசு, யார்கிட்டையும் சண்டை போடாத, இந்த மாதிரி எதெல்லாம் சத்வகுணமாக இருக்கோ அதை அவ்வளவு சீக்கிரம் மனசு பிடிச்சிக்காது. மனசு தாமசத்தை முதல்ல பிடிச்சிக்கும், அப்புறம் ராஜசத்தை பிடிச்சிக்கும், அப்புறம் சாத்வீகத்தை பிடிச்சிக்கும். ஆனால் இந்த மூணுமே எதனுடைய பேஸில் நிற்கிறதுன்னா நான்கிற பேஸில் நிற்கிறது. மனதில் அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு ஒன்றுமே இல்லாத இருக்கும்பொழுதும் உள்ளேந்து ஒரு ஸ்புரணம் இருந்துகிட்டே இருக்கு, நான் 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 ஒரு ஸ்புரணம் வந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல அந்த ஸ்புரணம் எப்படி வரும்னா ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்து வந்து மறைஞ்சு போகும். அந்த நான் நான் நான்கிற ஒரு ஸ்புரணம் எழும்பொழுது இந்த வாசனைகள்லாம் அதில் சேர்ந்து பலவிதமான எவ்வளவோ ஜென்மா 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 ஜென்மாவாக நம்ம சேர்த்துண்ட வாசனைகள், அந்த வாசனைகள் ஐந்து இந்திரியங்கள் வழியாக உள்ளே போயிருக்கு. மனசுங்கிறது ஒரு பேஸ்கெட், ஃபைவ் சென்சஸ்ங்கிறது அதுக்கு அந்த பேஸ்கெட்டில் போடுறதுக்கு ஒரு வழி. காது வழியாக, மூக்கு வழியாக, கண்ணு வழியாக, கண் வழியாக பார்த்த காட்சிகள், காது வழியாக கேட்ட சப்தங்கள், மூக்கு வழியாக சுகந்தங்கள், நாக்கு வழியாக டேஸ்ட், சரீரத்தினால ஸ்பர்ஷம். விவேக சூடாமணியிலே ஆதிசங்கர பகவத் பாதால் அழகாக சொல்கிறார், மீன் ஏதோ அது குளத்தில் இருக்கக்கூடிய பாசி புழு எதையோ சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்ததே, ஒரு தூண்டில்லே ஒரு நாக்குப்புழுவை வச்சு ஒரு தூண்டில் போடுறவன் போடுறான், தனக்கு ஜலத்திலேயே கிடைக்கக்கூடிய ஆகாரத்தை வச்சுட்டு அந்த மீன் சந்தோஷப்படுறது போகாமல்
இந்த தூண்டில் இருக்கிற புழுவை சாப்பிடறதுக்கு வருது, அது இன்னொத்தனுக்கு ஆகாரமா போயிடுது பத்தியா? காட்டுல யானை இருக்கும், கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய யானை, குட்டி யானை தன்னுடைய தாத்தா யானையை பார்த்து சொல்லும், யானை பிடிக்கிறவன் வரானா? அந்த தாத்தா யானை கேட்கும், அவன் தீவட்டி எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, பெரிய அங்குசம் எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அவன் கூட நம்மடவனும் வரானா பாரு அப்படின்னு. பழக்கப்பட்ட ஒரு யானை வந்ததுன்னா ஆபத்து. பெரிய குழியை தோண்டி அந்த குழி இருக்காதபடி சத்தைய வச்சுட்டு பக்கத்திலே ஒரு பெண் யானையை கட்டி போட்டுருவோம், பழக்கப்பட்ட பெண் யானையை. பெண் யானையை பார்த்த உடனே ஆண் யானைக்கு உரசறதுல ஒரு ஆசை ஸ்பர்ஷம் இப்படியே வந்து பண்ணும், அந்த பெண் யானை பட்டுன்னு தள்ளி விட்டுரும் அந்த குழியில். நம்ம மட்டும் ஏன் ரோட்டில் பிச்சை எடுக்கணும், நம்ம கூட ஒரு ஜோடி இருக்கட்டுமேனு துணைக்க கூப்பிட்டுட்டு வந்துடும். அப்புறம் அது கீழே பட்டினி போட்டு அதை வழிக்கு கொண்டு வந்துடுவான். ஸ்பர்ஷம், ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்ச உடனே அது ஒரு விட்டில் பூச்சி என்ன பண்ணுறது, ஏதோ ஜோதி தானாக்கம் அப்படின்னு நினச்சிண்டு அதில் வந்து ஒரு ரக்கையை பொசுக்கிக்கிறது. அப்பயாவது புத்தி வர வேண்டாமா, அடுத்து தான் இன்னொரு ரக்கையும் பொசுக்கி அதில் விழுந்து செத்து போய்டுறது. புஷ்பத்திலிருந்து அருமையான ஒரு சுகந்தம் வரும் தாமரையிலிருந்து, அந்த தாமரையில் இருக்கக்கூடிய சுகந்தத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு வண்டு வந்து உட்காரும். அது சாயரக்ஷ வேலையாக இருந்தால் வண்டு உட்கார்ந்துட்ட உடனே தாமரை கூம்பி போயிடும், திரும்பி கூம்பின தாமரை மலராது, அந்த வண்டு அதுலேயே செத்து போயிடும் சுகந்தத்துனா. அது மாதிரி காட்டில் மான் இருக்கு இல்லையா, நீங்கள் மானை பார்த்தீங்கனால் மானோட ஸ்பீடு அப்படி தான் இருக்கும், அதுக்கு அது உடம்புல வந்து ஒரு வெலாசிட்டி உண்டு, ஸ்ப்ரிங் மாதிரி ஓடும். இங்கேருந்து ஒரு ஒரு குதி குதிச்சதுன்னா அங்கே ஓடும், 1000 பேர் அமைக்கினாலும் திமிரிண்டு ஓடும். அந்த மானை பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேடன் கையில் ஒரு கொம்பு வச்சுட்டு போம்னு ஊதுவான், சப்தத்தினால் இப்படி காதை வச்சுட்டு விரைச்சி நிற்கும், அம்ப போட்டுருவான். சங்கரர் இந்த அஞ்சியும் விவேக சூடாமணியில் சொல்லி, ருச்சினால மீன், சப்தத்தினால மான், ஸ்பர்ஷத்தினால யானை, சுகந்தத்தினால ஒரு வண்டு, காட்சியினால ஒரு விட்டில், இப்படி ஒன்று ஒன்றும் பிராணனை விட்டுது, மனுஷ்யா உனக்கு அஞ்சத்துலேயும் ஆசை இருக்கே அப்படிங்கிறார். உன்னால் ஒரு இந்திரியத்தை கூட ஜெயிக்க முடியலையே, நீ எங்கேருந்து கரையேறது? சாத்விகமான வாசனையை வந்து ப்ரொவோக் பண்ணணும். ஏன்னா வெளியிலேந்து வர சப்தத்துக்கு, வெளியிலேந்து வர காட்சிக்கு நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற வாசனையை ப்ரொவோக் பண்ணுற ஒரு சக்தி உண்டு, மறுக்க முடியாது. நான் ஏன் விபூதி இட்டுக்கணும், நான் ஏன் நெத்திக்கிட்டுக்கணும், மனசில் இருந்தால் போகிறது அப்படி சொல்ல முடியாது, வெளியிலையும் உண்டு. ஒரு மூவிக்கு போகிறேன், டிக்கெட்டை வாங்கி போய் உட்காந்துட்டான், கொஞ்ச நாளைக்கு ஒரு கருப்பு உருவம் வருது, ஒரு ஸ்பீக்கரில் ஒரு பயங்கரமான சப்தத்தை கொடுக்குறான், பயத்தெல்லாம் கலக்கிறது. தியேட்டரை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே அவனுக்கு பயமாக இருக்குது. ராத்திரி போய் படுத்துட்டா அங்கே ஜன்னலில் இருக்கிற ஸ்க்ரீன் ஆடினா ஏதோ பிசாசு ஆடுற மாதிரி இருக்குது. ஏன் வெளியில் தானே சப்தத்தை கேட்டேன், வெளியில் தானே சப்தம், வெளியில் தானே காட்சி, ஒன்னையா பண்ணித்து பாதிக்கிறது? அப்போ வெளியில் இருக்கிறதுல ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம பணத்தை கொடுத்து, நாம ஒரு மூவிக்கு போய், நாம பயத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி நல்ல அழகான ஒரு சங்கீதத்தை கேட்டோமானால் மனசு சாத்வீக நிலை அடையிறது மறுக்க முடியாது. காஞ்சிபுரத்தில் பெரிய பெரியவாளோட பெரியவாளை நான் தரிசனம் பண்ணினேன் பல சந்தர்ப்பங்களில், சில சந்தர்ப்பங்கள் என்னால் மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சன் அந்த பெரியவாளை எத்தனை தரம் தரிசனம் பண்ணியிருந்தாலும் அத்தனை தரவும் மறக்க முடியாது அப்படின் இருந்தாலும் கூட அந்த சன்னிவேஷத்தினுடைய ஒரு விசேஷம், ஒரு நாளைக்கு பௌர்ணமி, பௌர்ணமி அன்னைக்கு பெரியவா என்ன பண்ணுவான் அப்படின்னா ராத்திரி முழுக்க அந்த சந்திரனை பார்த்துட்டே இருப்பான், பூர்ண சந்திரனை, பௌர்ணமி சந்திரனை. அப்போ பாலப்பிரிவா தங்கியிருந்த ஒரு மாடி இருக்கே, அந்த மாடியினுடைய மொட்டை மாடிக்கு ஒரு நாளைக்கு போயிட்டா பிரிவா பௌர்ணமி அன்னைக்கு, யாருமே இல்லை. ஒரு தர்பாசனத்தில் உட்காந்துட்டுருக்கார், குந்திண்டு உட்காந்துட்டுருக்கார், முன்னாடி தீர்த்த பாத்திரம், மேலே அப்படியே சந்திரனை பார்த்துட்டுருக்கார், மௌனமாக ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கார், லைட்டெல்லாம் அணைச்சுட்டான் பூர்ண சந்திரன். பிரிவா அப்படி தக 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 தகன்னு ஒரு தேஜஸ், தீர்த்த பாத்திரம், தர்பாசனம், கைங்கரிய மன்றத்துக்கு பின்னாடி பாலு மட்டும் நின்றுட்டுருக்கார், மாடிக்கு யாரையுமே விடலை. கொஞ்ச நாடி நான் போனேன், நான் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தேன். இதயம் பேசுகிறது மணியன் வந்தார்,
மணியன் சொன்னார் என் கூட ஃப்ளூட் மாலி வந்திருக்கார் அப்படின்னு. பெரியவாட்ட வந்து நான் வாசிக்கட்டமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா அந்த ஃப்ளூட் மாலி எனக்கு ஃப்ளூட்டில் எந்தரோ மகானுபாவில் வாசித்தார், அழுதுண்டே வாசிக்கிறார். அந்த பௌர்ணமி நிலவு ஆயிரம் சந்திரனுடைய பிரகாசத்தையும் தோற்கடிக்கக்கூடிய பெரியவாளுடைய முக வதனம், அதில் அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த நேரம், பெரிய வாத்தியத்திலே வீணா வேணு மிருதங்கங்கிறது சிரேஷ்டமான வாத்தியம், அதில் வேணு வாசிக்கிறதுல மாலி கீர்த்தனையோ எந்த மாலி வாசிண்டு அழறார். அதை பார்த்தா எனக்கு அழுக வந்துடுத்து. அன்னைக்கு ஒரு விஷயம் என்றைக்குமே மறக்க முடியாது இல்லையா. இந்த மாதிரி சிலது அந்த மாதிரி ஒரு சன்னிவேஷம் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற சாத்விகத்தை தூண்டிடுறது. அப்படி ஒரு விஷயம். அதனால் எப்பொழுதுமே நல்ல விஷயத்தோடையே இருந்துகிட்டே இருந்தோமானால் அந்த சாத்விகமானது தூண்டப்பட்டுட்டே இருக்கணும். பல ஜென்மாக்களாக உள்ளே போன வாசனைகள் மண்டி கிடக்கு. அந்த மண்டி கிடக்கிற வாசனை அந்தந்த சந்தர்ப்பங்களில் தலை தூக்கிறது. எனக்கு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணம் உனக்கு உள்ளே போயிருக்கிறதுனால தான் வரதே தவிர உங்ககிட்ட இல்லாத எண்ணம் வரவே வராது. பர்சிலேந்து பணத்தை எடுத்து செலவழிக்கணும்னா காசு இருந்தால் தானே செலவழிக்க முடியும். அது மாதிரி உள்ள ஒரு விஷயம், கோபம் இருந்தால் தான் உன்னால் கோபம் வரும், இல்லைன்னா கோபமே வராது. இது உள்ள ஒரு சரக்கு இருக்குது, அது வெளியில் வந்துட்டே இருக்கு. அப்போ என் மனதுன்னா என்ன அப்படின்னா அதர் தென் தாட்ஸ் தெர் இஸ் நோ மைண்ட். ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கேன், அதுதான் மனசு. அப்போ மனசுனா என்ன? கலெக்ஷன் ஆஃப் வாசனாஸ். வாசனாஸ்னா என்ன? நீ ஃபைவ் சென்சஸ் வழியாக எந்த ரிப்பீட்டடாக எதெல்லாம் அனுபவிச்சியோ அதெல்லாம் போய் உள்ளே உட்காந்துருக்கு. மனசுங்கிறது நம்ம எதெல்லாம் இந்த அஞ்சு சென்சஸ் வழியாக உள்ளே காண்பிச்சிருக்குமோ, த டேஸ்ட், த காட்சிகள், சப்தம், இதெல்லாம் உள்ளே போய் ஜென்மா ஜென்மா ஜென்மாவாக சேர்ந்துருக்கு. சேர்ந்து இருக்கும் பொழுது அது என்னென்னா இந்த மாதிரி சத்சங்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு கதை கேட்குற நேரத்தில் அந்த சாத்வீகமான எண்ணங்கள் ஏதோ உள்ள பயிர்களையோ அது கிளம்புறது. எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப விகாரமான ஒரு விஷயத்தில் போய் உட்கார்ந்த உடனே அது கிளம்புறது. எங்கேயாவது தாமசமான ஒரு ஈவெண்ட்டில் போய் உட்கார்ந்துட்டோமானால் அது கிளம்புறது. இப்போ சத்சங்கத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னுட்டா, இப்போ ரெண்டு மணி நேரம் இங்கே உட்கார்ந்தீர்களானால் உங்களுடைய சாத்வீகம் மேலே கிளம்பித்து அப்படின்னா இந்த ரெண்டு மணி நேரத்தை நாலு மணி நேரம் பண்ணினா நாலு மணி நேரம் சாத்வீகம் கிளம்பும், ஆறு மணி நேரம் பண்ணினா ஆறு மணி நேரம் சாத்வீகம் கிளம்பும், எட்டு மணி நேரம் பண்ணினா எட்டு மணி நேரம் சாத்வீகம் கிளம்பும். இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு பி இன் சத்சங் ஃபார் எவர், ஆல்வேஸ் யூ வில் பி இன் சாத்விக் மூட். ஒன்ஸ் த சாத்விக் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக, அதனாலேயே ராஜசமும் தாமசமும் அழிஞ்சு போயிடும். தட் இஸ் த அதுதான் எப்போ பார்த்தாலும் சத்சங்கம். Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare